சாமானிய மக்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டும் ஒரு துறை, மக்களின் மத்தியில் கண்ணியமிக்க துறை, பொதுமக்கள் உடமைக்கும் உயிருக்கும் என்றும் காவலாய் காலம் பாராமல் உழைக்கும் துறை நமது காவல்துறை. அத்தகைய காவல்துறை மகுடத்தை அலங்கரிக்கும் அற்புதமான ஆற்றல் இவர். நக்சல்களுக்கு எதிரான போராட்டத்தில் தன் தைரியத்தை தரணியறிய செய்தவர். சிவகங்கையில் துணிச்சலோடு 18 உயிர்களை காப்பாற்றிய காவலர் இவர். 2000 முதலமைச்சருக்கான சிறப்பு விருதினை தனக்காக்கி கொண்டவர். அது மட்டுமின்றி பல மாநில தேசிய விருதுகளுக்கும் சொந்தக்காரர். சமூக காவலராய், ஒரு ஆசிரியராய் பல புத்தகங்களையும் இச்சமுதாயத்திற்கு வழங்கியவர். நம்மால் முடியும், சாதிக்க ஆசைப்படு, உனக்குள் ஒரு தலைவன் என்று மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்றிய டாக்டர் திரு சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Hi students, good morning, how are you? Okay, I am extremely delighted to meet every one of you. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை சந்திக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற திரு புரகித்ராஜ் அவர்களுக்கும் அருணா இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாகத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காலையில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி எனக்கே மகிழ்ச்சி வந்து போச்சு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அதுவும் எத்தனை பேர் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறீங்க, கை தூக்குங்க. நீங்களே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுனால, அது அவர் ஈரோடு மகேஷ் வந்ததுனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிளஸ் டூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் ரேஸ் யூ ஹேண்ட்ஸ். ஓகே, பிளஸ் ஒன், டென்த், நாட் மெனி. ஓகே, ஸோ இந்த பிளஸ் டூ எக்ஸாம் எழுத போகும்போது கூட நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இதை பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி வந்துடுமான்னு எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கணும், படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனை பேர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? ஓகே, ரொம்ப ரொம்ப குறைவு, ரைட். ஓகே, அந்த மியூனிசிபாலிட்டி ஸ்கூல் கேர்ள்ஸ் உங்களை முதலே வந்து சந்திச்சிருக்கிறேன். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. நானும் உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அதனால் ரொம்ப உங்களை பக்கத்தில் தனி மகிழ்ச்சி. ஐ எம் பர்டிகுலர்லி ஹாப்பி டு சி ஆல் த கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ். ஸோ இதில் எத்தனை பேர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, பயாலஜி? ஓகே, எத்தனை பேர் காமர்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து பெரிய அறிவுரைகள்லாம் கொடுக்க போகிறதில்லை. ஐ வில் நாட் கிவ் யூ எனி அட்வைஸ், ஸோ ரிலாக்ஸ். உங்களுக்கு எந்த அறிவுரைகளும் நான் தரப்போவது கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட சில உலக தத்துவங்கள், இயற்கை தத்துவங்கள், சில கதைகள், குறிப்பாக உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் என்றிருக்கிறேன். ஐ லைக் டு ஆஸ்க் யூ சம் க்வெஸ்சன்ஸ். எத்தனை பேர் எனக்கு இந்த பிளஸ் டூ எக்ஸாம் பற்றி பயமே இல்லை அப்படின்னு நினைக்கிற கேட்டது? ஓகே, எத்தனை பேருக்கு உண்மையிலே இந்த எக்ஸாமை பற்றி ஒரு கவலை இருக்குது, கொஞ்சம் பயமாவது இருக்குது? ஓகே, பரவாயில்ல. எத்தனை பேர் அடுத்த 100 நான் எனது வாழ்க்கையை மாற்றி காட்ட முடியும் அப்படின்னு நம்புறீங்க? ஓகே,
I'm very happy. ரொம்ப நன்றி. ஸோ உங்களது வாழ்க்கையை இந்த 100 நாட்களில் மாற்றி காட்ட முடியும் அப்படின்னு செக்ரட்டரி திரு புக்கிருத்ராஜ் அவர்கள் நம்புகிறாங்க. உங்கள் பள்ளிக்கூடம் நம்புது, உங்கள் பெற்றோர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் உங்களை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்த, ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த வேலையில் அவங்க பண்ணிடுவாங்க, ஐ வெரி ஷோர். இந்த முக்கியமான கேள்விக்கு வர்றேன். மீண்டும் ஒரு முறை எத்தனை பேருக்கு இந்த +2 தேர்வை பார்த்து கொஞ்சம் பயம் இருக்குது? வர வர குறையுது. என்னை கேட்டால் நான் உங்கள் இடத்துல இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஐ எம் ஆல்சோ அஃப்ரைட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நான் ஸ்கூல் காலேஜில் படித்த பிறகு, ஐபிஎஸ் வாங்கின பிறகெல்லாம் கூட நிறைய படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறை எக்ஸாம் எழுத போகும்போது அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அந்த பயம் இருந்தும் எக்ஸாம் எழுதுவேன். அதுதான் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ உங்களுக்கு பயம் நிறைய இருக்கா சார்? எனக்கே நிறைய பயம் இருக்குது. நானே போலீஸ் ஆஃபீஸர், என்னையே துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க எதிரிகள், நானும் சுட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு துப்பாக்கி சுடுனா பயந்தாங்க. உயரமாக நடவுனா ரொம்ப பயம் எனக்கு. ரொம்ப உயரமான இடத்துல கீழே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறது? அந்த பயத்தை போக்க என்ன பண்ணணும்? நான் யோசித்து பார்த்தேன். 4வது மாடியிலேருந்து பார்த்தா பயமாக இருக்க என்ன பண்ணணும்? அப்போ ஒரு நாளைக்கு மலையிலேருந்தே குதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐரோப்பாவுக்கு போகும்போது, சுவிட்சர்லாந்து போகும்போது மலையிலேருந்தே குதித்தேன் பேராசூட்டில். அப்பவும் பயம் போகலை. இப்போ பயம் எப்படி போக்குறது? அமெரிக்கா போயிருந்தேன், அப்போது விமானத்திலேருந்தே குதித்தேன். 11,000 அடி. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது யார்? கேன் யூ ப்ளே த ஸ்கை டைவிங்? ஸோ நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதை மீண்டும் 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 செய்ய வேண்டும். அப்போ பயம் போயிடும். ஆங்கிலம் பேசுகிறதுக்கு பயமா? ஆங்கிலம் தொடர்ந்து பேசி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், பயம் போயிடும். கணிதம், மேதமேட்டிக்ஸ், எத்தனை பேருக்கு பயம்? எனக்கும் பயம்தான். கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த அருண் இன்ஜினியரிங் காலேஜ் 188 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போவோம்? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 180/60 = 3, 3 மணி நேரத்தில் போகலாம். ரோட்டில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்? சில நேரத்தில் 80 கிலோமீட்டர், சில நேரத்தில் 90 கிலோமீட்டர், சில நேரத்தில் 10 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஆவரேஜ் எவ்வளோ போக முடியும்? 60. உங்களை மாதிரி ஸ்கூலில் இருக்கும்போது கணக்கு போட்டு பார்த்ததுனால கரெக்டாக 6:30 கிளம்பி 9:30 வந்துட்டேன். மேதமேட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு கணக்கே வராது ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போது என்னுடைய ஆசிரியை என்னை கூப்பிட்டு, சைலேந்திர பாபு உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வருது, சயின்ஸ் நல்லா வருது, கணக்கு மட்டும் நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஜாஸ்மின் டீச்சர், என்னுடைய டீச்சர். of institutions திருவண்ணாமலை. என்னுடைய டீச்சர் ஸ்கை டைவிங் பண்ணிட்டீங்களா? 1 மினிட். ஸோ அவங்க கேட்டாங்க, உனக்கு ஏன் கணக்கு வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குது மேடம், பயமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, கணிதம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, கணிதம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எப்படி மேடம்? கணிதம் என்பது உலக மொழி. கேரளாக்காரங்க மலையாளம் பேசுவாங்க, கன்னடக்காரங்க கன்னடம் பேசுவாங்க, ஆந்திரா மக்கள் தெலுங்கில் பேசுவாங்க, ஆனால் உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் பேசும் மொழி கணிதம். மேதமேட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ எது பயமோ அது நீங்கள் செய்யணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், உயரமான இடத்துல பயம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டு பாருங்கள். ஸ்கை டைவிங், கேன் யூ ப்ளே? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எது பயமாக இருக்குதோ அதை முதல்ல செய்யணும். எதுக்கு பயப்படுறோமோ அதை செஞ்சிடணும். இங்கே பாருங்கள்,
நான் பயப்பட்டேன், அதை செஞ்சிடறேன் பாருங்க. ஓகே ஃபைன். யா, ஸோ திஸ் இஸ் இன் சுவிட்சர்லாண்ட், 18,000 ஃபீட் அபவ் கிரவுண்ட் லெவல். 18,000 அடிக்கு மேலே இருந்து கீழே பார்த்தா எப்படிங்க இருக்கும், பயம் இருக்குமா இருக்காதா? ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும், சுவிட்ச் ஆஃப், ப்ளஸ் டூ தேர்வை பொறுத்த வரைக்கும் விமானத்தில் குதிக்கிற மாதிரி அல்ல, அவ்வளோ பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பயம் இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க, நல்லது தான். பயம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் பயம் இருக்கணும். அதுக்கு இங்கிலீஷில் பேர் ஆன்சைட்டி. இப்போ 5,000 மாணவர்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பயம் இல்லைன்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள் மத்தியில் சரியாக பேசணும், ரெக்கார்ட் பண்ணுறாங்க, தவறுதல் அதுவும் பேசிடக்கூடாது, பிள்ளைகள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படிங்கிற பயம் ஒரு எனக்கும் இருக்குது. எவ்வளோ மார்க் வரும், அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருமா, பாஸ் பண்ணிடுவோமா, 90% தாண்டிடுவோமா, 100 மார்க் கிடச்சிருமா, உங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கும். எல்லாருக்கும் பயம் இருக்கும், அதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ குழந்தைகளே, நான் எந்த மாணவனையும் பார்த்து நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு நான் கேட்டுக்க மாட்டேன். நீங்கள் டாக்டர் ஆகிடுங்க, இன்ஜினியர் ஆகிடுங்க, நல்லது தான். ஆனால் இப்போ என்ன கேட்பேன் தெரியுமா? ஒரு மாணவனை பார்த்துட்டு, நீ இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாய், அதுதான் நான் கேட்குற கேள்வி. ஏன்னா நம்ம இந்திய நாடு 132 கோடி மக்கள் இருக்கிறோம், 25% மக்கள் ஏழைகள். அதாவது அவங்க ஒரு நாள் வருமானம் 75 ரூபாய், ஒரு நாள் வருமானம். இந்திய நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சம் குழந்தைகள் உணவு இல்லாமல், மருந்து இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல், வீடு இல்லாமல், துணிமணி இல்லாமல் இறந்து போகிறாங்க. உலகத்தில் இவ்வளவு குழந்தைகள் இறக்கிறது கிடையாது. 2 மில்லியன் சில்ட்ரன் இன் இந்தியா டை ஆஃப் ஸ்டார்வேஷன் பிஃபோர் தி அட்டைன் தி ஏஜ் ஆஃப் 5. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த நாட்டில் நிறைய ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, பயங்கரமான லஞ்சம் ஊழல் இருக்குது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் அடிப்படை கேள்வி. இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, யாருக்காவது உதவி செய்யணும், நிறைய ஏழைகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துடும், படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மணிகண்டன், நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாணவன் கரூரில் தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருந்தார். மணிகண்டன் 1 போடுங்க, மணிகண்டன் 1. எனக்கு வந்து ஏழை குழந்தைகள் பெரிய சாதனை படைத்தா ரொம்ப பிடிக்கும், அவங்கள எங்கே போனாலும் போய் பாராட்டுவேன், ஃபோட்டோ எடுத்துக்குவேன். ஒரு மாணவன் தமிழ்நாட்டிலே முதல் மார்க் வாங்கியிருந்தாருங்க. நான் அவரை போய் சந்தித்து ஃபோட்டோ எடுத்தேன். அங்கே கூட இருக்கிறது அவங்க அப்பா இல்லை, அவங்க ஆசிரியர். அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா சித்தாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தது. அப்பா கிடையாது, அம்மா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க, 150 ரூபா சம்பளம். இந்த மாணவன் தமிழ்நாட்டில் 2வது மார்க் எடுத்தான். அப்போது நான் இந்த மாணவனை போய் நேராக மீட் பண்ணி பாராட்டுகள் தெரிவித்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போது அந்த மாணவன்கிட்ட கேட்டேன், நீ இவ்வளோ ஏழையாக இருக்கிறியே, ஆனால் நீங்கள் வந்து எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, 800,000 பேர் எழுதின தேர்வில் முதல் மாணவனாக வந்திருக்கிறியே, எதனால்? எங்களுக்கு அப்பா கிடையாது சார், கவர்மெண்ட் கட்டி கொடுத்த இடம் 10 அடிக்கு 10 அடி, அதில் தான் சார் குடியிருக்கிறோம். அம்மா 6 மாடி 7 மாடி 8 மாடி கட்டிடத்துலேருந்து வேலை பார்ப்பாங்க சார், பயமாக இருக்கும் சார். எங்கள் அம்மா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தினமும் உழைக்கிறாங்க சார். எனவே நான் என்றைக்காவது ஒரு டாக்டர் ஆகி உயர்ந்த ஒரு சிறந்த மருத்துவராக மாறி பெரிய ஆஸ்பத்திரி கட்டி நிறைய ஏழைமளுக்கு உதவி செஞ்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கணும் சார், அதனால தான் சார் நல்லா படிக்கிறேன். இந்த மணிகண்டன் உடனே எனது நண்பர், ஒரு பெரிய டாக்டர் இருக்கார் இங்கிலாந்தில், டாக்டர் அருள் செல்வன், இந்தியாவில் இங்கிலாந்துலேயே பெரிய டாக்டர், என்னுடைய நண்பர், நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம். அவருக்கு ஃபோன் பண்ணேன், சைலேந்திர பாபு கவலைப்படாதீங்க, இந்த மணிகண்டனுடைய மொத்த படிப்பும், அவர் MBBS MD MS என்ன படிச்சிருந்தாலும் நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டு அவரை படிக்க வச்சு 5 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் மீட் பண்ணோம். நானும் இந்த மணிகண்டனும் இந்த அருள் செல்வன், டாக்டர் அருள் செல்வன், நம்பர் 2 போடுங்க. அப்போது மணிகண்டன் சொன்னார், நான் பிஜி படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வந்து MBBS படித்து நிறுத்த போகிறதில்ல, MD படிக்க போகிறேன், MD அதுக்கு தேர்வு எழுதியிருக்கிறேன்,
எங்க எழுதினீங்கன்னு கேட்டேன். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி. டெல்லி மாநகரில் நடக்கக்கூடிய நம்பர் டூ இருக்க டாக்டர் அருள் செல்வன், நீங்கள் பார்க்கலாம். டாக்டர் அருள் செல்வன் இங்கிலாந்திலேயே த மோஸ்ட் த லீடிங் எண்டோக்ரினாலஜிஸ்ட் த ஹோல் ஆஃப் இங்கிலாந்து அவர் தான். இப்போது அந்த மணிகண்டன் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காருங்க. அவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு, மணிகண்டன் என்ன சொல்லார் தெரியுங்களா? எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் வந்ததுங்க. எஸ், அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. சார், சைலேந்திர பாபு சார், த எய்ம்ஸ், எய்ம்ஸ்னா என்னங்க? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி. இந்தியாவில் உள்ள எல்லா மருத்துவ மாணவர்களும் தேர்வு எழுதுவார்கள், அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும். அப்போது ரிசல்ட் வந்து போச்சு. எத்தனை மணிக்கு கொடுக்குறா தெரியுங்களா மெசேஜ் கொடுக்குற தெரியுங்களா? காலம் காத்தால 2:54 நைட்டில், 12 மணி காலையில் 2:54 மெசேஜ் வந்திருக்குங்க. சார், சைலேந்திர பாபு சார், த எய்ம்ஸ் ரிசல்ட்ஸ் ஹாவ் கம் சார். ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 7 ஓவர் ஆல், கம்யூனிட்டி ரேங்கிங் நம்பர் 1, ஓபிசி நம்பர் 1. இந்தியாவிலேயே, இந்தியாவில் ஓபிசி கேட்டகரியில் நம்பர் 1 மணிகண்டன். ஜாயின் பண்ண போகிறீங்களா கேட்டேன். ஆமாம் சார், ஜாயின் பண்ண போனோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு நான் வந்து நீட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன் சார். நீட் எதுக்குங்க? பை சான்ஸ் ஒருவேளை டெல்லி போக முடியல, இல்லை ஏதாவது குளறுபடி ஆகி போச்சுது அப்படின்னா நீட்லேயாவது எழுதி கிடைக்கணும் இல்லை சார், அதனால் எழுதி இருக்கேன்னு சொல்கிறார் மணிகண்டன். ஸோ குழந்தைகளே, நான் இந்த மணிகண்டன் கேட்குற மாதிரி தான் இதே கேள்வி தான் கேட்க போகிறேன். உங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் அடிப்படை கேள்வி. ஆபிரகாம் லிங்கன் கேட்டான், நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காதே, நீ உன் நாட்டுக்கு என்ன செய்தாய் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஆபிரகாம் லிங்கன். இஸ்ரேல் நாடு, சின்ன நாடு, குட்டி நாடு, அந்த ஊரில் வந்து 88 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தம் 1.5 கோடி மக்கள் தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதம மந்திரி சிமோன் சியரே சொல்கிறாரு, த கிரேட்டஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு ஆர் நாட் த கண்ட்ரிஸ் இன் விச் த கண்ட்ரி ஹேஸ் பிளஸ் த பீப்புள், இதே ஆர் த கண்ட்ரிஸ் இன் விச் த பீப்புள் ஹாவ் பிளஸ் த கண்ட்ரி. வளர்ந்த நாடுகள், சிறந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு அந்த மக்களை ஆசீர்வதிக்கவில்லை, அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். குழந்தைகளே, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உலகத்தில் 200 நாடுகளில் 2வது மிகப்பெரிய நாடாக இருக்கிற நம்ம நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் இந்த நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். நானோ, திரு ராஜ் அவர்களோ, இங்கே உட்காந்துருக்க மகேஷோ, இல்லாட்டி நம்ம சபரிமாலா மேடமோ, இல்லது மணிகண்டன், நம்மளால் இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் தான் இந்த நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். Thank you.